அவ ஃபோர்ஸ் பண்றா நாட் எனக்கு பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் எதுமே இல்ல சார் பட் அவ வந்து இன்டைரக்டா எப்படி சொல்றானா ஏதோ ஒரு சில அலைன்ஸ் வரும் சார் மேரேஜ் போகிறதோ அதை வச்சு வரும் அது வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வேண்டாம் ஜஸ்ட் என் குழந்தை தான் அவள் இன்னும் ஏஜ் ஆகலைன்னு சொல்லுவோம் பட் அவள் இன்டெரக்டாக இவங்க பார்க்க நல்லா தானே இருக்காங்க அம்மா அவளை தள்ளி விடுங்க பிகாஸ் 20 இயர்ஸாக எங்கள் வீட்டில் வந்து டிசிஷன் மேக்கராக அவள் மட்டும்தான் சார் இருக்கா எது வாங்கதாக இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான் கேட்குறாங்க எது இருந்தாலுமே ஃபஸ்ட்டு அவங்க தான் எல்டர்னால அந்த பொசிஷனுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் அது கேட்கலாம் இல்லை சார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வருது சார் அவ்வளோதான் நீங்கள் ஒரு அக்காவை அவங்களுக்கான ஸ்பேஸை பில் பண்ணா என்ன என்னோட டெசிஷன் எல்லாம் அவன் வந்து பிளாக் பண்ணுறாளோன்னு நினைக்கிறா சார் பட் கிடையாது நான் லீட் பண்ணுறேன் இது நல்லா இருக்கும் உனக்கு சாய்ஸ் கொடுக்குறேன் சார் இவ இப்போ இருந்தானா என் வீட்டில் நான் ஒன் ஆஃப் த சாய்ஸ் மாதிரி தான் சார் இருப்பேன் சப்போஸ் அவன் மேரேஜ் ஆகி போயிட்டானா ஐ எம் த சூசன் இன் த ஹவுஸ் என்னை தள்ளி விட்டுட்டு தான் நீ சூசனாக இருக்கணுமா அட்லீஸ்ட் மேரேஜ் இல்லைனாலும் வர அலைன்ஸ் வேணான்னு சொல்ல வேணால சார் அக்லேஸ் என்கேஜ்மெண்ட்டுக்காவது ஓகே சொல்லலாம்ல சார் என்கேஜ்மெண்ட் எதுக்கு ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ கரிசரான 20 வயசுல படிச்சுட்டு இருக்க ஒரு சார் அவ்வளோ கோவம் சார்